பண்ணீங்க? இங்க சுந்தரிங்கிறது யாரு? நான்தா. உங்ககிட்ட தான் கொஞ்சம் பேசணுங்க. என்ன விஷயம்? இப்படி வெளியே நிக்க வச்சு பேசுறது பண்பாடு இல்லையே. உள்ள போய் பேசலாமா? வாங்க. ஏய், இங்கே இருங்கடா. சுந்தரி, யார் இவரே? தெரியலமா. அம்மா, சொந்த வீடாமா இது? ஆமா சார். வந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்க. அம்மா, போனா விஷயமா தான் உன் கூட பேசலாம்னு. அது நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணு. அவங்களுக்கும் உனக்கும் ஏதோ பிரச்சனையாமே. கோர்ட் கேஸ் சொத்தை பிரிச்சு கூட அது இதுன்னு ரொம்ப தொந்தரவு பண்றியாமே. நான் என்ன சொல்றேன்னா இதெல்லாம் சரிப்பட்டு வராது. பேசாம விலகிரு, இல்லனா உனக்கு தான் பிரச்சனை. அவளை பத்தி பேசதா இப்ப வந்தீங்களா? ஆமா. அவளை பத்தி பேச எனக்கு நேரமும் இல்ல விருப்பமும் இல்ல. நீங்க போலாம். என்னமா இப்படி பேசுற? மத்தியசம் பேச வந்தனு கொஞ்சம் மரியாதை கொடுமா. எனக்கு அவ மேலயே மரியாதை கிடையாது. அவ பேர் சொல்லிட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு இப்படி மரியாதை கொடுக்கிறது? ஆமாங்க, நீங்க அவளை பத்தி பேசுறது எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. மோல் எழுந்து வெளிய போங்க. ஐயே, என்னமா இப்படி பேசுறீங்க? இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசினா எந்திரிச்சு போயிருவேன்னு பாக்குறீங்களா? என்கிட்ட அதெல்லாம் நடக்காதுமா. ஒரு முடிவு தெரியாம நான் இங்க இருந்து போக மாட்டேமா. இப்போ உங்களுக்கு என்ன சார் வேணும்? நான் தான் சொன்னேனமா, போனா மேல போட்ட கேஸா வாபஸ் வாங்கணும். எனக்கு இந்த சொத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு நீ கைப்பட எழுதி கொடுக்கணும். இல்லனா? இல்லனா பின் விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அப்புறமா இந்த தர்மன் பேச்சை கேக்கலன்னு நீ ரொம்ப வருத்தப்பட வேண்டியிருக்கும். என்ன மிரட்டறீங்களா? இல்லம்மா, உனக்கு பின்னாடி என்ன நடக்க போகுதோ அதை தான் நான் சொல்றேன். பேசாம விலகி போறது நல்லது. தெரியுமா? இவங்களால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. தமிழ், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். தம்பி, அதான் தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டீங்களே, போங்க போய் பேசிட்டு வாங்க. போங்கம்மா. என்னமா நீங்க பேச மாட்டீங்களா? நான் தான் பேசிட்டு இருக்கறேன். என்ன தம்பி, அம்மணி என்ன சொல்றாங்க? சுமூகமா போறாங்களா இல்ல? சார், இந்த பிரச்சனையே சுமூகமா பேசி தீத்துக்கலாம். நானே முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம். தம்பி என்ன பத்தி சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா, கேஸ எப்போ வாபஸ் வாங்க போறீங்க? அந்த பேச்சுக்கே இடம் இல்ல சார். என்னமா சொல்ற சார்? இது எங்க पर्सनल प्रॉब्लम. நீங்க இதல தலையிடுறீங்கன்னு எனக்கு புரியல. நான் தான் ஏற்கனவே சொன்னேனமா, போனா எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணுன்னு. இல்ல சார், அவ உங்களுக்கு தெரிஞ்சவ இல்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி, வெளிப்படையாவே பேசிடலாம். அவ உங்களுக்கு எவ்வளவு परसेंटेज தரேன்னு சொல்லிருக்கா? என்னது என்னது परसेंटेज? என்னம்மா, என்ன பணத்துக்கா கட்டபஞ்சாயத்து பண்றவன நினைச்சியா? நான் ஒன்னும் அப்படிப்பட்ட ஆள் இல்லமா. தெய்வமே, இவங்க பேசுறது கேட்க வேதனையா இருக்கு. என்ன தம்பி இப்படி எல்லாம் பேசுறாங்க இவங்க? மேடம், அண்ணன் பணத்துக்கு அப்படி எல்லாம் பண்றவர் இல்ல மேடம். தெரியும் தமிழ் சார், என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க ஹெல்பிங் மைண்ட்ன்னு தமிழ் சொன்னாரு. ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்துறீங்களாமே. ஆமா, ஏதோ என்னால முடிஞ்ச சின்ன சமூக தொண்டு. அந்த ட்ரஸ்ட்க்கு என்னால முடிஞ்சத நானும் செய்றேன் சார். எதுக்குமா? என்னோட பிரச்சனைய சுமூகமா பேசி முடிச்சீங்கன்னா, அதாவது புவனா எனக்கு பிரச்சனை தராம விலகி போ சொல்லிட்டீங்கன்னா, வர சொத்துல 20% 20% உங்க ட்ரஸ்டுக்கு தரேன். 20%? மேல வேணும்னாலும் கேளுங்க சார், நான் தரேன். எனக்கு சொத்து முக்கியம் இல்ல, என்னோட கௌரவம் தான் முக்கியம். என்னமா இந்த தர்மாவை தர்ம சங்கடத்துல மாட்டி விட்டுட்டியம்மா? போனவும் எனக்கு கௌரவம் தான் முக்கியம்னு சொல்றாங்க.
வெளியில போய் விசாரிச்சு பாருங்க சார். யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு உங்களுக்கே புரியும். நான் அவள மாதிரி அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட மாட்டேன், அடுத்தவ புருஷனுக்கு ஆசைப்பட மாட்டேன். இல்லம்மா, எனக்கு என்னமோ போனா பேசுறத பார்த்தா அவங்க பக்கமும் நியாயம் இருக்க மாதிரி தெரியுது. என் பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கங்க சார். எனக்கு சாதகமா பேசி முடிங்க. 20 இல்ல, அதுக்கு மேலையும் தரேன். இல்லம்மா, இதெல்லாம் எடுத்தோம் கௌதம் பேசுற விஷயம் இல்லம்மா. நான் திரும்பவும் சொல்றேன், காசுக்கா கட்ட பஞ்சாயத்து பண்றவன் நான் இல்ல. நீதி எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் அந்த தர்மா இருப்பாமா. இவங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், கண்டிப்பா இவங்க சைட்ல எந்த தப்பும் இல்ல. எல்லாம் சரி தம்பி, ரெண்டு பக்கம் விசாரிக்காம நாம எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. பேசி ஒரு முடிவு எடுக்கலாம். சரிம்மா, நாங்க கலந்து பேசி ஒரு முடிவு சொல்றேன். தம்பிக்கு வேற நீங்க வேண்டப்பட்டவங்கன்னு சொல்றீங்க, அதுவும் இல்லாம சமூக தொண்டிலே ரொம்ப ஆர்வம் இருக்கு. பாக்கலாமா, நல்ல முடிவா சொல்றாமா. வாழ்க பாரதம். தம்பி வாங்க. மேடம் நீங்க தைரியமா இருங்க, அண்ணன் கிட்ட அதை பத்தி பேசுறேன், அவர் வச்சு இந்த பிரச்சனை முடிச்சிடலாம். வர மேடம், வரம்மா. சரிப்பா. மகம் பண்ணத நான் ரைட்னு சொல்ல வரல சார். அவன் பண்ணது பச்ச துரோகம் தான், அத நான் ஒத்துக்கறேன். ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டா ஒழுங்கா குடுத்தறம் பண்ணிருக்கணும். அத விட்டுட்டு அவன் குடிச்சதும் தப்பு, உங்க மகளை அடிச்சதும் தப்பு. ஏதோ புத்தி கட்டி போய் பண்ணிட்டான். இந்த ஒரு முறை மன்னிச்சிங்கன்னா. மன்னிச்சு விடுறதா எப்படிங்க முடியும்? நாயே பேயன்னு திட்டி மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சு அனுப்பியிருக்கா. என் மக அடி தாங்க முடியாம செத்து சுண்ணாம போயிருக்கா. எல்லாத்தையும் பண்ணிட்டு மன்னிக்கிறதாம் இல்ல? நீங்க கோவப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு. என் மகன் நல்லவன், அவன் செஞ்சதுல நியாயம் இருக்குன்னு என்னாலயும் சொல்ல முடியாது. படுபாவி, இவன் தான் சேரக்கூடாதவங்களோட சேர்ந்து குடிச்சு கெட்டு குட்டிச்சவராயிட்டான. கர்மம் முடிச்சவன் இவன். புத்தியா பொழைச்சிருந்தானா எனக்கே அந்த கெட்ட பேர் வரப்போகுது. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இத பாருங்கம்மா, நடந்தது நடந்து போச்சு. நாங்க கையெடுத்து கும்பிடுறோம்மா. செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிட்டு திருந்தி வாழ ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கன்னு தான்மா கேக்குறோம். பெரிய மனசு பண்ணுங்கம்மா.
எடுத்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறதுக்கு என்ன வழின்னு சொன்னீங்கன்னா நீங்க எதை சொன்னாலும் அதை நாங்க தலை வணங்கி ஏத்துக்குறோம். உன் பையனை காலி பண்ணணும்னு நான் நினைச்சிருந்தேன்னா அதுக்கு எனக்கு இத்தனை நாள் தேவையில்லை. என்னைக்கு என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டினானோ அன்னைக்கே அவனை நான் காலி பண்ணியிருப்பேன். ஏன் சும்மா விட்டேன்? எதுக்கு ஏன் சும்மா விட்டேன்? தொட்டு தாலி கட்டின என் பொண்ணை என்னைக்கு இருந்தாலும் அவன் சந்தோஷமா வச்சு காப்பாத்துவான்னு சொல்லி தான் அவனை சும்மா விட்டேன். ஆனா இப்ப அவன் என்ன பண்ணிருக்கான்? என்ன பண்ணிருக்கான் சொல்ற? என்ன பண்ணிருக்க நீ? திருட்டு பையன், முழிக்கிறத பாரு. லவ்ங்கிற பேர்ல என் பொண்ணை டார்ச்சர் பண்ணி அவ வாழ்க்கை கெடுக்கலான்னு வந்தியாடா? அழகம் பெருமாள்டா, தொலைச்சு விடுவா ராஸ்கல். அப்பா ப்ளீஸ் பா, கோபப்படாதீங்க பா ப்ளீஸ் பா. நடந்த தப்புக்கு என்ன வேணாலும் பண்ணுங்க சார். நான் என்னையும் திவ்யாவையும் பிரிச்சிடாதீங்க சார். அவ இல்லாம என்னால வாழ முடியாது சார். ஒரே காரணத்துக்காக அப்படியே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறதுக்கு ஒரு வழியை சொன்னீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி நடக்காது. என் பொண்ண உங்க வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன் சார். இனிமே அவ என் கூட தான் இருப்பா சார். இத பாருங்க, உங்க பையன் என் பொண்ணோட சேர்ந்து வாழணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம். ஒத்துக்கிறானான்னு கேட்டு சொல்லுங்க. நல்லது சொன்னா கேட்டுதானுங்களே ஆகணும். என்னன்னு நீங்களே கொஞ்சம் சொல்லிடுங்களேன். இத பாருங்க, நல்லதோ கெட்டதோ என் பொண்ணு கழுத்துல உங்க பையன் தாலி கட்டிட்டான். அதனால இவன் கூட வாழ்ந்துதான் ஆகணும். அதுக்காக என் பொண்ணை அப்படியே நான் விட்டுற முடியாது. என் பொண்ண உங்க வீட்டுக்கு நான் அனுப்ப மாட்டேன். வேணும்னா அவனை வேணா இங்க வந்து இருக்க சொல்லுங்க. இதுதான் என் முடிவு. இந்த கண்டிஷனுக்கு அவன் ஒத்துக்கிட்டானா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம். ரொம்ப யோசிக்காதீங்க சார். கொஞ்ச நாள் உங்க பையன் இங்க இருக்கட்டும். அவன் திருந்தி நல்லபடியா இருந்தான்னா நானே அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்குறேன். நல்லபடியாவும் பாத்துக்கிறேன். புத்தி இருந்தா உங்க பையனுக்கு ஒரு குறையும் வராது. ரொம்ப சந்தோஷம் சார். இது போதும் சார் எங்களுக்கு. ஏண்டா ஜன மாதிரி நிக்கிற? இனிமே இப்படி தப்பு தண்டா பண்ணாம இங்கேயே ஒழுங்கா இருக்கேன்னு சொல்லண்டா, சொல்லு. ரொம்ப தேங்க்ஸ் சார். டேய், என்ன மன்னிச்சிருங்க மாமா. உங்க பொண்ணை நல்லபடியா வச்சு காப்பாத்துவேன்னு சொல்லாம சார் சார்னு சொல்லிட்டு இருக்க. மன்னிச்சிருங்க மாமா. இனிமே திவ்யாவை கண் கலங்காம நான் பாத்துக்கிறேன். ஆமா மாமா, அது நீங்களே பார்த்து சந்தோஷப்படுவீங்க மாமா. சரி சரி, போனதெல்லாம் போகட்டும். கையில மட்டும் வாங்க, சாப்பிடலாம். திவ்யா, அப்ப சாப்பிட ரெடி இருக்குப்பா. மாமா வாங்க, அத்தை வாங்க, நீங்களும் வாங்க. அத அப்பா சொல்லிட்டார்ல, அப்ப நீங்க போய் வாழை இலையில ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வாங்க. நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஆ, புருஷன் வந்தானே, அப்பனுக்கே வேலை வச்சிட்ட. ஆ, சந்தோஷமா இருமா. சம்மதி இருங்க, நானும் வரேன். வாங்க சம்மதிமா. அதிகமா இருக்கு. கொஞ்ச நாள் அதையும் கியூர் பண்ணிடலாம். தழும்பு வடி ஏதாவது வருமா டாக்டர்? நிச்சயமா, பட் அதை பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமா சரி பண்ணிடலாம். காயம் ஆறட்டும், அதுக்கு பின்னாடி பிளாஸ்டிக் சர்ஜரி தேவையான்னு டிசைட் பண்ணலாம். அழாதம்மா, உன் தங்கச்சிக்கு ஃபியூச்சர்ல எந்த ப்ராப்ளமும் வராது, அதுக்கு நான் கேரண்டி. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தைரியமா இருமா. ஆ,
ஒரு 5 நிமிஷமாவது நிம்மதியா டிவி பார்க்க விடுறங்களா? ஹலோ சித்தி, நான் துளசி பேசுறேன். நீங்க உடனே ஹாஸ்பிடல் கிளம்பி வாங்க. சித்தி